நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்காக அழுதுகிட்டே இருக்கீங்களா? அவங்கள நினச்சி நினச்சி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்காக கையை கட் பண்ணிக்கிறீங்களா? இதயத்தை பிச்சு கொடுக்குற அளவுக்கு காதலிக்கிறீங்களா? இதயம் வலிக்க வலிக்க அழுது கதறுறீங்களா? ஐ மீன், ஒரு ஸ்பாஞ்சில் தண்ணியை நல்லா எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பாஞ்சை கையில் வச்சு புழிஞ்சா தண்ணி சொட்டு சொட்டாக கொட்டும் இல்லையா? அந்த மாதிரி இதயம் வலிக்க வலிக்க அழுகிறீங்களா? இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வேற யார் கூடயாச்சும் பேசுனா உங்களுக்கு கோபம் வருதா? நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை கிங்காங்கில் வர மனித குரங்கு போல ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? எனக்கு நீ மட்டும்தான் சொந்தம், உனக்கு நான் மட்டும்தான் சொந்தம். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் இல்லாமல் நீயும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறீங்களா? அதுவும் இல்லாமல் காதல் கொண்டேன் படத்தில் வர தனுஷ் மாதிரி ஒரே காதலை நினச்சி நினச்சி உருகிக்கிட்டு காதலுக்காக சாகவும் துணிறீங்களா? அப்போது உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காதல் அப்படிங்கிறது பல வெரைட்டியில் இருக்குது. அதே மாதிரி காதலிக்கக்கூடிய பீப்புள்ஸும் பல வெரைட்டி இருக்காங்க. டைம் போகலை அப்படின்னு சொல்லி லவ் பண்ணுற பர்சன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனிமையாக இருக்க இந்த தனிமையை போக்கிக்க எனக்கு பிடிக்கலை, ஸோ இன்னொரு பார்ட்னர் கூட என் தனிமையை ஷேர் பண்ணி நான் நல்லா சந்தோஷமாக இன்ட்ரெஸ்டிங்காக என் வாழ்க்கையை மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காதலிக்கிற பர்சன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உன் மேலே எனக்கு பைத்தியக்காரத்தனமான காதல் இருக்குது, உன் மேலே எனக்கு அவ்வளோ கிரேசி, நீ இல்லை அப்படின்னா நான் பைத்தியமே ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் எந்த ஒரு கேட்டகரியில் இருக்கவங்க ஆபத்தானவங்க, எந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் வருவாங்க இல்லையா என் கிளாஸுக்கு, அதில் முக்கால்வாசி பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்களால ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாகவே இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டைம் போகலை அப்படின்னு சொல்லி டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, அவங்களும் லவ்வில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிற கான்செப்ட்டு? லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டைம் பாஸுக்கு லவ் பண்ணவங்க கூட ஜெயிச்சிருவாங்க. ரெண்டாவது கேட்டகரி, தனிமை எனக்கு பிடிக்கல அதனால இன்னொரு பார்ட்னர் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுமே ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா, நான் உன கிரேசித்தனமாக காதலிக்கிறேன், நீ இல்லைன்னா நான் பைத்தியமே ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள் கூட அவங்கள நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல நல்லா டயலாக் எல்லாம் பேசிட்டு நீ இல்லைனா நான் என்ன ஆவேன், இல்லைனா நான் செத்தே போயிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பக்கம் போய் டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களும் தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் மென்ஷன் பண்ணி சொல்கிறே பாருங்கள், காதல் கொண்டேனில் வர தனுஷ் மாதிரி நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது, நீ தான் என் உலகம், நீ இருந்தால் மட்டும்தான் நான் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு உண்மையாகவே லவ் பண்ணுற பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது உண்மையான காதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலோ இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதை அப்சசிவ் லவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸால் லவ் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த டிசார்டர் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மனநிலையில் ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திடீர்னு நம்மளை உயர்வாக நினச்சிப்பாங்க, திடீர்னு அவங்கள தாழ்வாக நினச்சிப்பாங்க, திடீர்னு நான் லவ் பண்ணுற பர்சன் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அதாவது அவங்க லவ் பண்ணுற பர்சன் அவங்க கூட தான் இருப்பாங்க, அவங்களுக்கு உண்மையாக தான் இருப்பாங்க, ஆனாலும்
கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நாம் திருட வந்துடக்கூடாது அப்படின்னு ரீசன்னால் காம்பவுண்ட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. யாராவது சாதாரணமாக வந்து பேச்சு கொடுத்தா கூட எங்கள் என் லவ்வரை எங்கிட்டருந்து பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்க கிட்டேருந்து பிரிச்சிருவாங்க. அதாவது பையன் பேசினாலும் சரி பொண்ணு பேசினாலும் சரி அவங்க பக்கத்தில் யாரையுமே நெருங்கவே விடமாட்டாங்க. நான் மட்டும்தான் உனக்கு ஃப்ரெண்டு, நான் மட்டும்தான் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கவங்க நல்ல விஷயம் தானேம்மா, இப்படி உருகி உருகி காதலிக்கணும் ஒரு பையன், அதுக்காக தானே நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது ஆனால் உங்களுக்கு டார்ச்சர் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் யாருக்கு இந்த அப்சசிவ் லவ் டிசார்டர் இருக்கோ அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தன்னைத்தானே தாழ்வான் நினச்சிக்கிட்டு தானே சூசைட் பண்ணிப்பாங்க, காரணமே இருக்காது. கான்செப்ட் புரியுதுங்களா? தானே கற்பனையில் தன்னையே தானே தாழ்த்திப்பாங்க. இந்த டிசார்டர் இருக்கவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நிச்சயமாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா குட் ஜாபில் இருப்பாங்க, இவங்களுடைய என்விரான்மெண்ட் ரொம்ப அழகாகவே இருக்கும், இவங்க ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க, எல்லா விஷயத்துலையுமே இவங்க பெட்டராக தான் இருப்பாங்க. அறிவு இருக்கும், அழகு இருக்கும், ஃபினான்ஷியல் ரீதியாக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு டிசார்டர் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா நான் உன உண்மையா காதலிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு பேர் சூட்டுவாங்க. தன்னுடைய பார்ட்னர் கிட்ட தான் மட்டும்தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலை நல்ல விஷயம்தான். நம்ம எல்லாருக்குமே நம்மள துரத்தி துரத்தி ஒருத்தன் காதலிச்சா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த கேட்டகரியில ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. நான் லவ் பண்ற பையன் என்கிட்ட மட்டும்தான் பேசணும், இல்ல அப்படின்னா தன்னைத்தானே தாழ்த்திக்குவ, அவனை நான் வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி அதை காதல்னு நினச்சிக்கிறாங்க. இது அந்த காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு குற்றமாகவே பார்த்தாங்க. இந்த டிசார்டர் இருக்கவங்களால் ஏன் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, தன்னைத்தானே தாழ்த்திக்கிற மனநிலை மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் உங்களையுமே காயப்படுத்துவாங்க. நீயெல்லாம் நல்லவளா, நீயெல்லாம் நல்லவனா, உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை அள்ளி தெளித்து விடுவாங்க. தெளித்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து கெஞ்சுவாங்க. ஸோ பல ரீதியாக, அதாவது பல ரீதியாக ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க ஜம்ப் ஆகிற மைண்ட் செட் இருக்கிறதுனால இவங்களால் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணவே முடியாது. சிம்பிளாக சொல்கிற பாருங்கள், திடீர்னு உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டிலைட் பண்ணிடுவாங்க, திடீர்னு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க, திடீர்னு உங்ககிட்ட கெஞ்சுவாங்க, திடீர்னு உங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அப்சசிவ் லவ் டிசார்டரில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஒருவேளை இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன நான் எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாருங்கள் நார்மல் பர்சன் மாதிரி உங்களால் வாழ முடியும், ஆனால் உங்களாலேயே உங்களை சரி செஞ்சுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களை இன்னொருத்தவங்க தான் சரி செய்ய முடியும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை சரி செய்யக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய லவ் குறைவாக இருக்கிறதுனால தானே, அவங்க அதிகமாக கொடுத்தா என்னோடய இந்த டிசார்டர் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருப்பீங்க. நிச்சயமா அது கிடையாது. உங்க பார்ட்னர் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ காதலை எடுத்து ப்ரொவைட் பண்ணாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டாவே தெரியாது, உங்களுக்கு எதுவுமே பத்தாது. நீங்க எப்பவுமே அவங்கள நான் என் கண்ட்ரோல்ல தான் வச்சுப்பேன், எனக்கு இவ்வளோ வேணும், நான் கையை கழிச்சேன்ல இப்போ நீயும் கையை கழிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதை எல்லாத்தையுமே அவங்க நியாயமாக தான் பார்ப்பாங்க, நான் பண்ணுறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களை நீங்களே சரி செஞ்சுக்க முடியாது. அப்போது உங்களை யாரால் சரி செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோச்சை நாடி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டீங்க. சில நேரங்களில் நாம் ஏன் அவங்கள திட்டுறோம் அப்படின்னே நமக்கே தெரியலே அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஆனாலும் நீங்கள் திட்டுறதை ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. சில நேரங்களில் அவங்கள நாம் ஏன் வந்துட்டு கெஞ்சணும்,
அவங்க கிட்ட போய் நம்ம ஏன் மன்றாடணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இனிமே நான் கெஞ்சவே போறதில்ல அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஆனா உங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு போஸினை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இல்லை நானே இந்த மாதிரி ஒரு போஸனாக இருக்கேன், நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலையும் அடுத்தவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலையும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து வந்தே தீரும். ஏன்னா எப்போ வேணாலும் உங்களுடைய அப்சசிவ் கேரக்டரை திணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிங்கன்னா தனக்கே சூசைட் தாட்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நான் இந்த வாழ்க்கையை வாழுறேன், நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு நல்லா தான் ட்ராக் போயிட்டுருக்கோம், திடீர்னு மாறி போயிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் செத்து போயிடுவாங்க. அட, அவங்க செத்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு குற்ற உணர்வை உங்கள் மனசுக்குள்ளே சேவ் பண்ணிட்டு தான் சாகுவாங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அவங்க சாதாரணமாலாம் சாக மாட்டாங்க, நீங்க வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்வோட வாழணும். நீங்க யாரையுமே அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டாக கூட நீங்கள் வச்சுக்கவே கூடாது. இவங்களையே நினச்சி நினச்சி உருகணும், இவங்களையே நினச்சி நினச்சி கில்ட்டி ஃபீல்லையே நீங்கள் இருக்கணும். காலத்துக்கும் இவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு செத்துடணும். இந்த மாதிரியான ஒரு நிலையை உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் செத்து போவாங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அதனால தான் நான் சொன்னேன் காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அப்சசிவ் லவ் டிசார்டரை பற்றி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல படம் தான். அதில் இன்னும் நிறைய சைக்காலஜிக்கல் ரீதியான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை பாருங்கள். ஸோ இந்த கேரக்டரில் நான் இருக்கேன், என்னை சரி செஞ்சுக்கணும், எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகணும், நான் எப்படி என்னை சரி செஞ்சுக்கிட்டு நான் லவ் பண்ணுற பர்சன் கூட அன்பான ஒரு அழகான வாழ்க்கையை வாழிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன், நிறைய பேருடைய டிசார்டரை நான் ஹீல் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.